வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரணதீவு புனித சிவமாதா தேவாலயத்தில் மக்கள் வழிபாடு. உவன் வெல்ல அமைத்திரிகள விபத்து, 3 பேர் பலி. லிபிய கடற்பகுதியில் தத்தளித்த 970 அகதிகள் மீட்பு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு 188 ஓட்டங்கள். இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி இரணதீவில் உள்ள புனித சிவமாதா தேவாலயத்தில் 2009 ஆண்டின் பின்னர் 3வது தடவையாக வழிபாட்டுக்கு மக்கள் சென்று திரும்பியுள்ளனர். இரணதீவு புனித சிவமாதா தேவாலயத்தில் நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொள்ள கடற்படையினர் அனுமதி வழங்கியதை அடுத்து பூநகரி பிரதேச செயலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் கீழ் 336 குடும்பங்கள் வழிபாட்டுக்காக இரணதீவுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். முழங்காவில் இரணிமாதா நகரில் இருந்து கடந்த 2ஆம் தேதி 336 குடும்பங்களும் வழிபாட்டுக்காக இரணதீவுக்கு படகுகளில் சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் மறுநாள் காலை 8 மணிக்கு முழங்காவில் இரணிமாதா நகருக்கு இரணதீவில் இருந்து மக்கள் படகுகளில் திரும்பியுள்ளனர். 2009 ஆண்டின் பின்னர் 3வது தடவையாக வழிபாட்டுக்கு இரணதீவுக்கு மக்கள் சென்று திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ருவன்வெல்ல அமைத்திரிகள பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவனொளி பாத யாத்திரைக்கு சென்று திரும்பிய வேன் ரக வாகனம் ஒன்று பேருந்து ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து சம்பவித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேன் ரக வாகனத்தின் சாரதி மற்றும் இதில் பயணித்த பெண் ஒருவரும் விபத்தில் பலியாகியுள்ளார். அத்துடன் சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லிபிய கடற்பகுதியில் தத்தளித்து 970 அகதிகளை மீட்டிருப்பதாக இத்தாலிய கடலோர காவல்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு போரால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் லிபியாவில் இருந்து மத்திய திரை கடற்பகுதி வழியாக ஐரோப்பாவுக்கு அகதிகளாக செல்கின்றமை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை 13,400 பேர் ஐரோப்பாவுக்கு செல்லும் நோக்கில் இத்தாலி கடற்பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அகதிகளாக வருவோர் எண்ணிக்கை 50-70% வரை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நேற்று இந்தியாவின் பெங்களூரில் இடம்பெற்றது. போட்டியின் முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சகல விகடுகளையும் இழந்து 189 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளர் நாதன் லயன் 8 விகடுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய 1வது இன்னிங்ஸை ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணி ஆட்ட நேர முடிவின் போது விக்கெட்டுகள் இழப்பின்றி 40 ஓட்டங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.